ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளேயே இப்போ மிகப்பெரிய போட்டா போட்டி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் விரேந்தர் சேவாகோட கருத்தை வந்து நிறைய கிரிக்கெட் வீரர்களோட கெரியரையே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வந்து விராட் கோலியை வந்து பயங்கரமாக வந்து ஏசியிருக்காரு நம்ம விரேந்தர் சேவாக். ஸோ இதுக்கு நடுவில் வந்து விரேந்தர் சேவாக் வந்து கண்டிப்பாக விராட் கோலி அவர் செஞ்ச தப்பை வந்து உணர்ந்து தான் வந்து ஆனோம். ஸோ இந்தியன் டீமே வந்து மொத்த பொறுப்பும் வந்து எடுத்துக்கொண்டு கேப்டனாக வந்துட செயல்படுற விராட் கோலி வந்து கண்டிப்பாக நினச்சி பார்த்தானோ. ஏன்னா உலகக்கோப்பை டெஸ்ட் கோப்பைன்றது மிகப்பெரிய போட்டி. இந்த போட்டியில் வந்து எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கேப்டனாக இவருக்கு வந்து தெரிஞ்சானோ. பட் இது எல்லாமே வந்து கைவிட்டார் விராட் கோலி. கண்டிப்பாக வந்து விராட் கோலி வந்து இன்னும் வந்து அவருக்கு நிறைய பயிற்சிகள் வந்து தேவை. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியோட கேப்டன்சி வந்து இப்போ வரைக்கும் சரியில்லை. டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டு மாதிரி ஏறி ஏறி தான் வந்து முதல் இடத்துல வந்து வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கே வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி அந்த இடத்த வந்து தக்க வச்சு தான் வந்து ஆனோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து இந்திய அணி வந்து மீண்டே தான் ஆனோம். ஸோ விராட் கோலி அவரோட கேப்டன்சி வந்து சரியாக பண்ணி தான் ஆனோம். அப்படி இல்லைனா விராட் கோலிக்கு பதிலாக வேறு ஒரு வீரரை வந்து கேப்டனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லியும் விராட் கோலிக்கு எதிராக வந்து விரேந்தர் சேவாக் வந்து கருத்தை வந்து முன் வச்சுருக்காரு. ஸோ இவர் சொல்கிற இந்த கருத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.